ஐ வாஸ் நான் உங்கள் சத்யா ஃப்ரெண்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஐந்தில் விளையாதது ஐம்பதிலும் விளையாது அப்படின்ற ஒரு டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். அந்த டாப்பிக்கை அப்படியே உடச்சி ஒரு குழந்தைய பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்க்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஐந்தில் விளையாது ஐம்பதிலும் விளையாது அப்படின்ற ஒரு டாப்பிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை என்ன அது அது பண்ண தப்பு அது தானாகவே அதை உணர்ந்துக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் உண்மையாக நடந்த சம்பவத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு குழந்தை, அவங்க அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்க, அவங்க மாமா வீட்டில் வளர்ந்துட்டுருக்குது. அவங்க அம்மா அப்பா ஊருக்கு போகிற அன்றைக்கி அந்த குழந்தைகிட்ட 5 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த குழந்தை 5 ரூபாய்க்கு சாப்பிட்ருது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு மறுநாள் போகுது. ஸ்கூலுக்கு மறுநாள் போனோடனே ஸ்கூலில் எல்லாருமே எப்பயும் போல் விளாண்டு முடிச்சுட்டு எல்லாம் ப்ரேயருக்கெல்லாம் போயிட்டு விளாண்டு முடிச்சுட்டு கிளாஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது சப்ஜெக்டை பார்த்துட்டு இருந்தது. திடீர்னு ஒரு தடவை அந்த குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்ட்டு அதுக்கு தோணிச்சு. அப்போது அந்த குழந்தை கையில் காசு இல்லை, மாமா வீட்லேயும் யாருக்கிட்டையுமே காசு கேட்க முடியாது. ஸோ அந்த குழந்தை ஸ்நாக்ஸ்க்காக ஏங்கி ஏங்கி தவிச்சிட்டு இருந்தது. அவங்க மாமா வீட்லேயும் அந்த குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் யாருமே தரவே இல்லை. அந்த குழந்தை ஸ்நாக்ஸ்க்காக ஏங்கி ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் இதே மாதிரி தான் ஸ்கூலில் போயிருக்கும் போது கேன்டீனில் எல்லாருமே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றத பார்த்தது. அப்போ பார்த்தோன்னே அந்த குழந்தைக்கும் வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே ஷேர் பண்ணலை. ரொம்ப ஏங்கி தவிச்சிட்டு இருந்தப்போ தான் கிளாஸில் ஒரு இன்னொரு லீடர் வந்து, இந்த 5 ரூபாய் காயின் யாருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னே இந்த குழந்தைக்கு உடனே மைண்டில் வருது, ஓ நம்மளுதுன்னு நம்ம சொன்னோம்னா இந்த காயின் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்மளும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்லி யோசித்து அது என்னோடய காயின் அப்படின்னு சொல்லி சொல்லிடுது. சொன்னோடனே அந்த பொண்ணு இவங்க கிட்ட இந்த குழந்தை கையில் காயினை கொடுத்துருது. அந்த குழந்தையும் எப்பயும் போல் ஈவினிங் என்ன பண்ணுது, எல்லோரும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த குழந்தையும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுது. வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த காசை தொலைச்ச குழந்தை வந்து இந்த குழந்தைகிட்ட சொல்லுது, இது என்னோடய காயின்னு, நீ என் காயினை நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்கிறான், இல்லவே இல்லை, இது என்னோடய காயின், இது யாருக்கும் நான் தரமாட்டேன், நீ போய் சொல்கிற, இது என்னோடய காயின், அதில் நான் அச்சு கூட வச்சுருந்தேன், அப்படி இப்படி வாதாடி இது பண்ணிடுச்சு. மறுநாள் 2-3 நாள் கழித்து இதே மாதிரி தான் ஒரு நாள் வந்து அவங்க அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் குழந்தைகிட்ட 5 ரூபா காயின் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நீ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுக்கணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அன்றைக்கும் அதே மாதிரி தான் ஸ்கூலுக்கு அந்த குழந்தை போகுது. போன அன்றைக்கி என்னாவது, ஓடி ஆடி எல்லாம் ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. கேன்டீனுக்கு போகும்போது என்ன ஆகுது, அந்த குழந்தை வந்து கேன்டீனுக்கு போகும்போது கரெக்டாக அந்த 5 ரூபா காயின் பாக்கெட்லேருந்து கீழே விழுந்துடுது. விழுந்தோடனே அந்த குழந்தை போய் கேன்டீனில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு போய் நின்னதுக்கப்புறம் கையில் காசு இல்லை அப்படின்றத அதை உணருது. உணர்ந்தோடனே ஐயோ காணாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பூராமே தேடுது, ரோட்லெல்லாம் தேடுது, 5 ரூபா காயினை காணவே காணோம். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுது, பேசாமல் வீட்டுக்கு திரும்பி வந்துடுது. வீட்டுக்கு வந்தோடனே இன்றைக்கி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா 5 ரூபா தொலைஞ்சி போச்சு அப்படின்ட்டு சொல்லுது. சொன்னோடனே அந்த குழந்தை நைட்டு படுத்து தூங்குது. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பி வரும்போது தான் ஆட்டோவில் வரும்போது யோசிச்சுக்கிட்டே வருது, நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டோட காயினை நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டோம் இல்லை நம்மளுதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் கடவுள் நம்மளுக்கு வந்து இது பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நம்மளோட 5 ரூபா காயினையே கடவுள் எடுத்துக்கிட்டா இருப்பார், அப்போது நம்ம இனிமேல் போய் சொல்லக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், எல்லாருக்கும் உதவணும், மற்றவங்க காசு தொலைஞ்சாலுமே அதை கையில் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்டே நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எண்டிக்கிச்சு. அன்னிலிருந்து அந்த குழந்தை உண்மையாகவே தான் வாழுது. இந்த மாதிரி ஒரு சில உண்மை சம்பவங்கள் நிறையா நடந்துட்டுருக்குது. குழந்தைங்களுக்கு எது நல்லது கெட்டது அப்படின்றது எல்லாருமே பெற்றவங்க தான் சொல்லி வளர்க்கணும். அதே மாதிரி குழந்தைங்க ஏக்கமாக இருக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. குழந்தைங்க கேட்குறத நம்ம கொடுத்துக்கணும், கேட்க வேண்டிய விஷயத்த மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். எப்போ பார்த்தாலுமே குழந்தைங்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு புத்தி இப்படி தான் போகும். இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குழந்தைங்களை ஏங்க வைக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.